Hi friends, நீங்க இப்ப என்ன பார்க்க போறீங்கன்னா வேஸ்ட் பீஸ வச்சு நம்ம எப்படி ஒரு அழகான ஸ்கர்ட் ஸ்டிட்ச் பண்ணலாம்னு உள்ளத பார்க்க போறீங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட வேஸ்டா ஒரு கிளாத் இருந்துச்சுனா அத நீங்க இந்த மாதிரியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. எப்படி வேணுமோ இது வந்து சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், இதை விட நீளமான பீஸா இருந்தாலும் நீங்க கட் பண்ணி எப்படி வேணுமோ நீங்க கட் பண்ணி வெச்சுக்கோங்க. நான் இப்ப எப்படி இத ஸ்டிட்ச் பண்றேன்னு உள்ளத நீங்க இப்ப பாருங்க. 5-5 இன்ஜுக்கு நான் இந்த மாதிரியான வேஸ்ட் பீசஸ கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் புடிச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த இடத்துல நாட் போட்டுக்கணும். நாட் போடலன்னா இந்த மாதிரியான ஸ்கர்ட் வந்து சீக்கிரமா பிஞ்சு போயிடும். நாட் போடுறது எப்படின்னு பாத்துக்கோங்க. ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பேக் போய் மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் முடியிற இடத்துலயும் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சா, அதே மாதிரி வேற கலரை எடுத்து உங்களுக்கு என்னென்ன கலர் கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும்னு தோணுதோ உங்களுக்கு தோணுன மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே உங்களுக்கு எவ்வளவு பீஸ் இருக்கோ ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி நீளமா எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இவ்வளவு பீஸ் வச்சிருக்கேன், அதனால எனக்கு எவ்வளவு பெரிய ஸ்கர்ட் வருதுன்னு பாத்துக்கோங்க. இவ்வளோ தேவைப்படும். இப்போ இதை எப்படி ஸ்கர்ட்டாக ஜாயின் பண்ணலாம்னு உள்ளது இப்போ பார்க்க போகிறோம். நான் இது மாதிரியே நிறைய பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜாயின்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ இந்த ஜாயின்ட் எப்படி ஜாயின் பண்ணலான்னு இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி சுருக்கு வச்சு இப்போ இது மாதிரியான நீளமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி இது மாதிரி ஜாயின்ட் போட்டு 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 வச்சுருப்பீங்க. இந்த மாதிரியான பீஸ் வச்சுருப்பீங்க. இதை இந்த கெட்ட பக்கத்தையும் கெட்ட பக்கமும் வெளியில இருக்கணும். நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் சேர்த்து இந்த மாதிரி புடிச்சுக்கோங்க. நாட் போட்டு ஆரம்பிங்க. இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சுருக்கு ரொம்ப குட்டியா எடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சுருக்க எடுங்க. ரொம்ப பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு சுருக்கு இல்லாமல் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுருக்கு இல்லாமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படும். நீங்கள் சுருக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நிறைய பெரிய பாவாடை வரும், நிறைய சுருக்கு வைக்க வேண்டிய தேவை வரும், நிறைய மெட்டீரியல்ஸும் தேவைப்படும். உங்ககிட்ட இருக்கிற எல்லா கலர் பீஸையுமே இந்த மாதிரியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுருக்கிற பீஸ்லேயும் இதில் சுருக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி குட்டி குட்டி குட்டியாக சுருக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கரையில ஓரம் அடிக்க போறோம். இப்படி இருக்குல்ல, இதை இப்படியே மடிச்சு இப்படி இருக்கிறத இப்படி மடிச்சு இந்த மாதிரி நீளமா எவ்வளவு நீளம் இருக்கோ அவ்வளவு நீளத்தை அப்படியே ஓரம் அடிச்சிருங்க. அப்புறமா இந்த மாதிரி ஃபுல் கரையையும் அடிச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே இனி என்ன பண்ண போறீங்கன்னா இந்த இந்த எண்டிங் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் மேலே பீஸ், உங்கள் இடுப்பு பக்கமாக உள்ள மேலே பீஸு, அந்த மேலே பீஸை எடுத்து இந்த மாதிரி ஓரம் மட்டும் லைட்டாக மடிச்சு விட்டுக்கோங்க. இதே மாதிரி அந்த சைடும் மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரியே மடிச்சுக்கோங்க. அப்புறமா இந்த ரெண்டு ஓரத்தையும் சேர்த்து நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க கீழே வரைக்கும். நாட் போட்டுக்கோங்க. கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்க இடுப்பு அளவு எடுத்து 5 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 இன்ச்சுக்கு உங்க இடுப்பு அளவு எடுத்து ஃபுல் ரவுண்ட் உங்க இடுப்பு அளவு எடுத்து ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே வச்சு நம்ம இப்போ இதில் ஸ்டிச் பண்ண போறோம். இதில் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னா இந்த இந்த ஓப்பன் லைட்டாக நீங்கள் விட்டுருக்கீங்கல்ல இந்த இந்த இடத்துல இப்படி கொஞ்சம்
எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் இடுப்பளவு 40 இன்ச்சுன்னா அந்த 40 இன்ச்சில் இருந்து ஒரு 3 இன்ச்சு ஜாஸ்தி எடுங்க, 43 இன்ச்சாக எடுக்கணும். அப்போ இங்கே 1.5 இன்ச்சு விட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது மடிச்சு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரியாக வச்சு நேராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி நம்ம இப்படி எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம்ல, இந்த மாதிரி இருக்கிறத இப்படி மடித்து, லைட்டாக இப்படி மடித்து, அப்புறம் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு நேராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி நேராக அங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் எண்டிங்கில் இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வேஸ்ட் பீஸை வச்சு ஒரு ஸ்கர்ட் எப்படி அழகாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு உள்ளதை பார்த்தீங்க. இப்போ வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து ஒரு ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக இதை பார்த்துக்கோங்க. இது மாதிரியான நல்ல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.